பின்னாடி கட்டி போடுங்கடா போங்க பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா வரும்போது நாலு பேர் இல்ல பாஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன் மொத்தம் ஆறு பேர் வந்தாங்க பாஸ் நல்லா வேலை பண்றடா அதையே கண்ணி பண்ணு போ 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 ஹே போடி 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 போடா போடி போடா ஹே டேடி 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 போடா காசுதா ஏனிடா குத்திடும் ஆனிடா செடி ஆனி என மாறுமே மாறி மாறி முடிக்கிருமே கேளடா ஆனிடா காகிதம் தானடா வெட்டி வெட்டி உடை போடுமே முட்டி முட்டி மனம் நாடுமே அடவெண்ணம் காசும் ஒன்றுதான் கையில் என்றும் அது சிக்குமா அது சிக்கி கொண்ட போதிலும் நின்றிடாது போட அடையினும் என்னடா சுட்ட பின்பு வெறும் கல்லடா கண்ணை கட்டி காட்டிலே விட்டதாறு போட மெய்யாகுமா பொய்யாகுமா நீ கண்ட கனவுகள் தேருமா எதிர்காலமே பதில் கூறுமா யாரோடு சென்று நீ போத ஓடி 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 போடா ஓடி 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 போடா ஓடி ஓடி ஓட சொன்னது ஆசைதானடா தேடி 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 போடா தேடி 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 போடா தேடி தேடி தேட சொன்னது அச்சந்தானடா நான் தான் மறந்துடக்கூடாதுன்னு கையோட எழுதியே கொண்டு வந்துட்டேன் சார் முன்னாடி நிக்கறீங்க பின்னாடி ஆள் சேர்க்கறாங்க பாஸ் நேற்று தேங்கினாய் வாழ்க்கை என்பதே என்னடா ஆடி அடங்கினால் மன்னடா மூச்சு நீ வாங்கினாய் உள்ளிலே தூங்கினாய் இன்பம் என்பதே என்னடா துன்பம் தானது கேளடா இரு சிங்கம் வாழும் காட்டிலே மாறி போல நீ மாட்டினாய் உன நீயே தூக்கில் கேட்டினாய் என்ன சொல்ல போடா நீ திட்டம் ஒன்றை தீட்டினாய் நெஞ்சில் வைத்ததை பூட்டினாய் தூண்டில் மீனப்பாடுவனுக்கு பின்னாடி வாழ போடா மெய்யாகுமா பொய்யாகுமா நீ கண்ட கனவுகள் தேருமா எதிர்காலமே பதில் கூறுமா யாரோடு சென்று நீ மோத ஓடி 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 போடா ஓடி ஓடி போடா ஓடி ஓடி ஓட சொன்னது ஆசைதானடா தேடி 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 போடா ரெண்டு வாழ ரெண்டு பிரியா நாள் இருக்கு என்னடா இது ரெண்டு பணம் வரும் பார்த்தா நாலு பணம் வந்திருக்கு ஆமாண்ணே அதான் எனக்கு குழப்பமா இருக்கு மணி விசாரிச்சு வைங்க எல்லாம் உண்மை வெளியே வந்துடும் அடையாடுறேன் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்து அதில் நான் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க நான் என்ன உங்களை போட்டால் கொடுப்பேன் அதே நிலைமை தானே மணிக்கும் அவனை பாருங்கள் தலையை தொங்க போட்டுட்டு எப்படி அமைதியாக நின்றுட்டுருக்கான்னு நம்ம ஆளுங்களோட பாடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்ற ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மார்ச்சர் எழுந்து எடுத்துகிற அந்த மாதிரியே தெரியல பாஸ் புரியுதா பாஸ் நான் ஒன்றும் பழைய காமாட்சி இல்லடா அவனை நம்பி ஏமாறுறதுக்கு அவன் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ம் இப்போ உனக்கு உண்மை புரிஞ்சிடுச்சுல்ல நான் எந்த தப்பு செய்யல சொல்ற ஆமா ஏன் ஆளுங்களே நீ எதுக்குடா கொன்ன கீழே கடக்கிற பணத்துல ஏன் ஆளும் இருக்கான் இப்ப எனக்கு சொல்லு எதுக்காக என்ன போலீஸ்ல போட்டு கொடுத்த ஏன் ஏன் ஆளை கொன்ன
எனக்கு கொடுக்க வேண்டிய 5 கோடியை இப்பவே எடுத்து வை. எல்லா பிரச்சனையையும் இங்கேயே முடிச்சுக்குவோம். பணம் வந்ததும் உண்மையை ஒத்துக்குவேன்னு பார்த்தா பணமா கேக்குற? ஏனி பேச்சுவார்த்தை கிடையாது, கொன்ற வேண்டியதுதான். உனக்கு சென்டிமெண்ட் பார்த்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சங்கு தாண்டா போகடா. பாஸ் பாஸ் நித்துங்க, பாஸ் சென்டிமெண்ட் சாங்கடா. இப்போ என்னடா என்னடா வேணும் உனக்கு? பாஸ் ஒருத்த கார்ல வந்தா, அந்த கார்ல 4 பணத்தை பார்த்த பாஸ். 4 பணம் பாஸ் பாஸ் நீ இன்னைக்கு பணம்டா என்ன பண்ண மாதிரி தெரியுதாடா? இளவரசு, இதுல ஏதோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. செத்ததுல ஆளும் இருக்கான், ஏன் ஆளும் இருக்கான், அதான் ஒண்ணும் புரியல. நான் வெளிநாடு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு, என் மணி எங்க? அதை மட்டும் சொல்லிடு. இதோ மணி. மணியா? இவன் தான் மணி. ஓ மணியா, ஹாய். என் மணி எங்க? பா என்னடா, டேய் இவன் தான்டா மணி. அண்ணே இவன் செகண்டுக்கு செகண்ட் பிளான் பண்றான். ஜாக்கிரதை. என்ன கிண்டல் பண்றியா? இவன் பேர் தாண்டா மணி. நான் இந்த மணியை கேட்கல, என் மணியை கேட்டேன். பணம், பணத்தை கேட்டேன். அடிங்கோ ஐயால, பெரிய இங்கிலீஷ் புட்டிங்க. இவரு இங்கிலீஷே தான் பேசுவாரு. ஏ தமிழ் தெரியாது உனக்கு? தமிழ்ல பேசுற விளக்கு என்ன? ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நானும் நீயும் இவ்வளவு நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், யாரா இவன்? அம்பையர் மாதிரி நடுவில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் மணி மணின்னு குழப்பின, இப்ப இவ யார் யாரு குழப்பறேய்? இவன் தான் உன் அடியாளு, என் ஆளுங்களை கொன்னவன். என்ன காமெடி இது? ஆளை பார்த்தா நல்ல விவரமானவனா தெரியுது. கண்டிப்பா இவன் ஏன் அடியாள் இல்ல. பணம் இன்னும் கைக்கு வரல, இவன் உன் அடியாளு இல்ல. உனக்கெல்லாம் பணம் கொடுத்து அடிகளை வச்சிருக்கிற பாத்தியா, என்ன தாண்டா சிரிப்பால் அடிக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு ஆள் கணக்குல குறைஞ்சா கூட பரவாயில்ல, நீ என் கண்ணில் படாம ஓடி போயிரு. இல்ல நானே உன்னை கொண்டுடுவேன். பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க, இவனை பைத்தியமே ஆகிருச்சு போல இருக்குது. இளவரசு, நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன், சத்தியமா சொல்றேன். இவன் என் ஆள் இல்ல, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உன் ஆளுங்க மட்டும் கரெக்டா பணத்தை வச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. உன்ன போய் நான் ஏமாத்த நினைப்பேன் இளவரசு? இவன் உன் ஆளு இல்ல, நீ எங்க ஆளுங்களை கொல்லல. அந்த 5 கோடி ரூபாய் உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ்டு. என்னடா திரும்ப ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? வேணாம்டா, எனக்கு அந்த பணமே வேண்டாம். என்ன ஏமாத்தின எவனும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. பாருங்க, எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறதுக்கு இவ்வளவு பில்டப், என்ன யாரு ஏமாத்த முடியாது. நீயும் ஆளுங்களும் பணமாகி டெட் பாடியா தான். சுத்தி போலீஸ் இருக்கு, நீங்க யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. வீணா வன்முறையில ஈடுபட்டீங்கன்னா சுட்டு தள்ளிடுவோம். ஒழுங்கா நாங்க சொல்றதை கேளுங்க. பாஸ் பாஸ்
அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க பாஸ். நீங்களாவே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லது. மீறி ஏதாவது தப்பு பண்ண நினைச்சீங்க, விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அதனால உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கையில இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. டேய் போட்டுருங்கடா, சுற்றுகிட்ட போறாங்க, போட்டுருங்க, நீங்களும் போட்டுருங்க. இளவரசி காமாட்சி சுந்தரம், நீங்களும் உங்க ஆளுங்களும் வெளியில இருக்க போலீஸ் வேன்ல போய் ஏறுங்க. யாராவது உயிரோட இருந்தா வந்து சரண்டர் ஆயிடுங்கப்பா, இதுக்கு மேல வயலன்ஸ் யூஸ் பண்ண நாங்க தயாரா இல்ல. கிருஷ்ணா, வண்டியை நிறுத்த சொல்லு. மீரா, நான் உன் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். கிருஷ்ணா, காரை நிறுத்த சொல்லு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ வரியா இல்ல நான் கிளம்பட்டுமா? மீரா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் இன்னும் கோவமா இருக்க? தப்பான வழியில சம்பாதிச்ச இந்த பணத்தை எடுத்துட்டு அவனாலே ஓட முடியல, நீ எங்கடா போயிடுவ? இதே கும்பல்ல இருந்து எவனாவது ஒருத்தன் நாளைக்கு இந்த பணத்தை தேடி வருவான். அது உன்னை மட்டும் பாதிக்காது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். இன்னைக்கு இந்த பணத்துக்காக இவ்வளவு செஞ்ச நீ, இதே பணத்தை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் செய்வ? நீ சொன்ன மாதிரி கடவுள் உனக்கு கொடுத்தது அதிர்ஷ்டம் இல்லடா. முதல்ல போய் கண்ணாடியில உன் முகத்தை பாரு, எப்படி மாறி இருக்கேன்னு உனக்கே தெரியும். இந்த பணம் உன் கைக்கு வந்த ஒரே நாள்ல நீ என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். இந்த பணம் தான் உனக்கு வாழ்க்கை, சந்தோஷம், வசதி, நிம்மதி இதெல்லாம் கொடுக்கும் நினைச்சா அதை நீயே வச்சுக்கோ. வா கிருஷ்ணா, போலாம். ஏய், அவ உன் மேல உயிரே வச்சிருக்காடா, அதான் உன் மேல கோவப்படுறா. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தையே நம்ம காப்பாத்துவோம் இல்லடா, அதுக்கப்புறம் இஷ்டம். எனக்கும் வேணாண்டா.